வருஷவாக்கம் பிரிக்லின் ரோட்ல இருக்கக்கூடிய திடீர் நகர் பகுதியில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு இருக்கின்றார்கள். இவர்களுக்காக பொது கழிப்பிடத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி கட்டித்தர வேண்டும், சுகாதாரமான குடிநீர் கொடுக்க வேண்டும், கழிவுநீர் இணைப்பு கொடுக்க வேண்டும் என மிக மிக சாதாரண கோரிக்கைகள் வைத்து பல மாதங்களாக பல வருடங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றோம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதே பகுதியில் குடியிருக்கக்கூடிய திருநகர் பகுதி மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பாக அடுக்குமாடி வீடு குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய இயக்குநரை பல முறை நேரடியாக சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மனு கொடுத்தோம். பெருநகர மேயர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம். பெருநகர ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சந்தித்து மனு கொடுத்தோம். இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சார்ந்த சந்தித்து மனு கொடுத்தோம். மாநகர மன்ற உறுப்பினர் மனு கொடுத்திருக்கின்றோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை, மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை, சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதி என்பது தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி. இந்த தனி தொகுதியில் இருக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் குடியிருக்கக்கூடிய திருநகர் பகுதி மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் தமிழ்நாடு அரசும் மாநகராட்சியும் வஞ்சிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. சாதாரண எங்கனா ஒரு உயர்தர மக்கள் வசிக்கூடிய பகுதியில் ஒரு பிரச்சனை ஓடி ஓடி போயிட்டு சந்திக்கக்கூடிய அதிகாரிகள் காலையிலிருந்து இங்க ஆர்ப்பாடு நடத்துறோம். ஒரு ஜேஇ வரல, ஒரு ஏஇ வரல. ஏஇ எமகாஸ்ல வாழ்றீங்க, இந்த மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல வாழக்கூடிய அதிகாரிகள் இங்க வரக்கூடிய கக்கூச கிளீன் பண்ண முடியலன்னா யாருக்கான அதிகாரிகள் இந்த அரசாங்கம்? யாருக்கான அரசாங்கம்? எளிய மக்களை நடுத்தர நிக்க வச்சு கூப்பாடு போட வைக்கிறீங்களே அதிகாரிகளை, ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள்? இதையெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைக்கு மீண்டும் ஒரு போராட்டம் நடத்துகிறோம். பல முறை மனு கொடுத்து விட்டோம். அதிகாரிகள் நேரடியாக சந்திக்க போனால் காக்க வைக்கிறார்கள். பல மணி நேரம் காக்க வைத்துதான் மனுவை பெறுகிறார்கள். பெற்ற மனு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதே பகுதியில் முன்னாள் ஆணையர் ககன் சிங் பேடி வந்து ஆய்வு செய்தார், மேயர் பிரியா அவர்கள் வந்து ஆய்வு செய்தார், கார்பரேஷன் அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள், மெட்ரோ அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்யும் போது படம் காமிக்கிறாங்க, ஆனா நடவடிக்கை எதுவும் இல்லை. இது ஏழை எளிய தலித் மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுகிறது. இனியும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காவிடில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம், மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.